फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल ससिस फेवरेट समेयल नम्म चैनल इनकी मसाल वड़ा एप्पडी सेय्यिरदुन्नु पाक्क पोरोम इंद मसाल वडयोड मुरुंगकीरै वडयुम एप्पडी सेय्यिरदुन्नु पाक्क पोरोम इंद वीडियो फुल्ला स्किप पण्णाम पारुंग अदुक्कु मुन्नाडी नम्म चैनल सब्सक्राइब पण्णादवंग सब्सक्राइब पण्णिडुंग कूडवे बेल ऐकानैयुम क्लिक पण्णिडुंग ओके इंद मसाल वड़ा एप्पडी सेय्यिरदुन्नु इप्पा पात्तुरुवोम ஒரு கப் கடலை பருப்பு எடுத்து நல்லா தண்ணியில ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கிறேன் நீங்களும் அந்த மாதிரியே எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் ஊர்னதுக்கு அப்புறம் நான் தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சு எடுத்துட்டு மிக்ஸில போட்டு இந்த மாதிரி அரைச்சு எடுத்துருங்க ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம் கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சா போதும் மட்டும் தண்ணி மட்டும் ஊத்தாம நல்லா கெட்டியா அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த அரைச்ச மாவுல மசால் வடைக்காக கொஞ்சம் வெங்காயம் பூண்டு பச்ச மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் அந்த அளவுல நான் வீடியோல கொடுத்திருக்கேன் அந்த மாதிரி அளவு எடுத்துக்கிட்டு எவ்வளவு நைஸா கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப கட் பண்ண எல்லாத்தையும் அந்த மாவுல சேர்த்தலாம் இதெல்லாம் தேவைப்பட்டா இஞ்சி வேணும்ன்றவங்க கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அதிகமா சேர்க்க வேண்டாம் ओके पहलाटाची कुछ टेस्ट के उपल अदरीजीरको தேவையானதெல்லாம் போட்டாச்சு அப்படியே எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் mix பண்ணி விட்டுக்கோங்க இதுல பச்சை மிளகாய் காரம்தா வேற ஒண்ணும் காரம் கிடையாது அதனால உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நல்லா அந்த உப்பு போட்டுக்கிறதுனால கொஞ்சம் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க நல்லா mix பண்ணியாச்சு இத வந்து சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துக்கோங்க வடை போடுற சைஸ்க்கு அந்த உருண்டை சைஸ் இருந்தா போதும் இந்த மாதிரி உருட்டி வச்சிட்டோம்னா நம்ம எண்ணெயில தட்டி போறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க ओके எல்லாத்தையும் நல்லா உருட்டியாச்சு இப்போ ஒரு கடாயில எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் இப்போ நம்ம உருட்டி வச்சிருக்கோம் இல்லீங்களா அந்த உருண்டை அத வந்து வடை ஷேப்புக்கு தட்டி எண்ணெயில போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துருங்க ஒண்ணு ஒண்ணா தட்டி போடுங்க
இப்போ அந்த முருங்கைக்கீரை போட்டோம் இல்லைங்களா, அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அந்த மாவில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் அதிகமாக போட்டுறாதீங்க. இப்போ அதே மாதிரியே தேவையான உருண்டை ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ரெண்டு டைப் வடை நம்ம செஞ்சுருக்கோம், மசால் வடை, முருங்கைக்கீரை மசால் வடை. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி எண்ணெயில் தட்டி போட்டு வடையை எடுத்துருங்க. முருங்கைக்கீரை மசால் வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள், நல்ல ஒரு ஆரோக்கியமான வடை. டீ காஃபியோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியாக சமைங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க.